ஹாய், தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தரிசன் நாயகி ஜெயலலிதாவாகவும் சர்கார் நாயகி சசிகலாவாகவும் நடிக்கும் புதிய திரைப்படத்தின் அறிவிப்பு வெளியாகியிருக்குங்க. இந்த திரைப்படத்தை இயக்குனர் பிரியதர்ஷினி தான் இயக்க போறாங்க. ஜெயலலிதா அவர்கள் மரணமடைந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு நிறைய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் திரைப்படத்தை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயக்குனர் பாரதிராஜாவும் அறிவிச்சிருந்தாரு ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படத்தை தான் இயக்க போவதாக. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இயக்குனர் ஏ எல் விஜயும் ஜெயலலிதாவுடைய பயோகிராஃபி என்ற ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் இயக்குனர் மிஸ்கினுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய பிரியதர்ஷினி அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்கான முன்முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த படத்திற்கு டைட்டிலையும் அறிவிச்சிட்டாங்க. தி அயான் லேடி அப்படிங்கிறது அந்த திரைப்படத்துடைய டைட்டிலாக இருந்துகிட்டு இருக்கு. மெர்சல் படத்துடைய நாயகி தான் ஜெயலலிதாவாக நடிக்க போகிறாங்க. சர்கார் படத்துடைய நாயகி தான் சசிகலாவாக நடிக்க போகிறாங்க. இதையும் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. மெர்சல் படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தோம்னா தளபதி விஜய் வருவார். ஸோ அவருக்கு ஜோடியாக நித்யா மேனன் நடிச்சிருப்பாங்க. அந்த நித்யா மேனன் தான் ஜெயலலிதாவுடைய கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. இப்போ சர்கார் படத்தில் பார்த்தோம்னா நடிகர் விஜயோட கீர்த்தி சுரேஷ், வரலட்சுமி சரத்குமார் இவங்கெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் நடிக்கக்கூடிய அந்த வரலட்சுமி சரத்குமார் தான் இப்போ சசிகலாவுடைய கேரக்டராக நடிக்க போகிறாங்க. ஸோ இதையும் வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சிட்டாங்க. அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் புகைப்படமும் வந்து வெளியாயிடுச்சு. இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் விரைவில் துவங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் தினத்தில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக படப்பிடிப்பை நடத்த போவதாகவும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை காலதாமதம் ஆணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் தேதி அப்படிங்கிறத அவங்க தான் மறுபடியும் அறிவிப்பாங்க. சினிமா செய்திகளை உடனடியாக தெரிஞ்சுக்க சென்னை சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.